வணக்கம். சமத்துவ நீதி இணையதள தொலைக்காட்சி செய்திகள் வாசிப்பது பத்மா சகாதேவன். தலைப்புச் செய்திகள். 100 நாள் வேலை திட்டத்தின் மூலம் மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும். மத்திய அரசுக்கு சோனியா காந்தி கோரிக்கை. 10ஆம் வகுப்பு தேர்வு ரத்து. அனைத்து மாணவ மாணவிகளும் தேர்ச்சி. தெலுங்கானா முதல்வர் அறிவிப்பு. மருத்துவமனைகளில் இடங்கள் இல்லை என வதந்தி பரப்புவோர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும். அமைச்சர் விஜயபாஸ்கர் எச்சரிக்கை. விரிவான செய்திகள். 100 நாள் வேலை திட்டத்தின் மூலம் மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும். மத்திய அரசுக்கு சோனியா காந்தி கோரிக்கை. காங்கிரஸ் ஆட்சியின் போது கடந்த 2005ஆம் ஆண்டில் கொண்டு வரப்பட்ட மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உத்தரவாத திட்டம் பயனுள்ள ஆக்கப்பூர்வமான திட்டம். பசி பட்டினியில் வாடும் மக்களுக்கு உதவ இந்த திட்டம் வழிவகை செய்கிறது. இந்த திட்டத்தின் மூலம் மக்களின் கையில் பணம் நேரடியாக போய் சேருகிறது. கோடிக்கணக்கான மக்களின் வறுமையை போக்கி சம ஊதியம் வழங்கும் இந்த திட்டம் கிராமப்புற பொருளாதாரத்தை மேம்படுத்தி சமூக மாற்றத்தை ஏற்படுத்திய திட்டமாகும். எதிர்பார்ப்புகளுடன் மக்கள் இருக்கும் இந்நேரத்தில் இந்த திட்டத்தை பயன்படுத்தி அவர்களுக்கு அரசாங்கம் உதவி செய்ய வேண்டும் என சோனியா காந்தி கோரிக்கை விடுத்துள்ளார். தேர்ச்சி. தெலுங்கானா முதல்வர் அறிவிப்பு. கொரோனா வைரஸ் பரவல் தீவிரம் அடைந்து வரும் நிலையில் ஊரடங்கு அமலாகி பள்ளி கல்லூரிகள் மூடப்பட்டுள்ளன. பல மாநிலங்களில் பொது தேர்வுகள் நடத்துவதில் சிக்கல் ஏற்பட்டு தேர்வுகள் தள்ளி போய் கொண்டே இருந்தது. இந்நிலையில் தெலுங்கானா மாநிலத்தில் 10ஆம் வகுப்பு மாணவர்கள் தேர்வு இன்றி தேர்ச்சி பெற்று அடுத்த வகுப்புக்கு செல்லலாம். இன்டர்நெட்டில் மதிப்பெண்கள் அடிப்படையில் கிரேட் வழங்கப்படும் என தெலுங்கானா முதல்வர் சந்திரசேகர ராவ் கூறியுள்ளார். மருத்துவமனைகளில் இடங்கள் இல்லை என வதந்தி பரப்புவோர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும். அமைச்சர் விஜயபாஸ்கர் எச்சரிக்கை. மருத்துவமனைகளில் இடங்கள் இல்லை என வரும் வதந்தி பொய்யானது என்றும் அவ்வாறு பொய்யான வதந்தியை பரப்புபவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார். சென்னையில் 39,600க்கும் மேற்பட்ட தெருக்கள் உள்ளன. இதில் 1,000 தெருக்கள் தான் கொரோனா நோயாளிகள் உள்ளனர். எனவே 80%-ல் மேற்பட்ட தெருக்கள் எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த சூழலில் பொதுமக்களின் ஒத்துழைப்பு மிக மிக அவசியம் என்றும் மக்கள் சுத்தமாக கைகளை கழுவுதல், சமூக இடைவெளியை கடைபிடித்தல் ஆகியவற்றை பின்பற்றினால் கொரோனாவை வெல்லலாம் என்றும் கூறியுள்ளார். இத்துடன் செய்திகள் முடிவடைந்தன. நன்றி, வணக்கம்.